வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராமேஸ்வரம் உண்டியல் எண்ணம் சேவைக்காக ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிருந்தோங்க ரெண்டு டிடியில். அதை பற்றினா ஒரு சின்ன காணொலி தான் இது, வாங்க பார்க்கலாம். நாங்கள் காலைல டிஃபன் சாப்பிட்ட இடம் வந்து கந்தமாலயம் பக்கத்தில் இருக்கிற, நல்லூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மாரியம்மன் கோவிலுங்க. இந்த மாரியம்மன் கோவில் வளாகம் வந்து அப்படியே மரங்களால் சூழப்பட்டதுன்னு சொல்லலாம். ஆலமரம் தாங்க இந்த ஆலமரம், இந்த சைடில் இன்னொரு ஆலமரமும் இருந்துச்சு. ஆலமரத்தோட விழுதுகளே பார்த்திங்கன்னா ஒரு மரம் ரேஞ்சுக்கு ரொம்ப நல்ல பெருசாக இருந்துச்சு. அப்புறம் அந்த விழுதுகளுக்கு அவங்க பாதுகாப்பு பண்ணதும் அருமையான முன்னெடுப்புங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த கோவிலுக்கு வரத்துக்கு முன்னாடி நாங்கள் திருச்செங்கோட்டில் ஒரு முனியப்பன் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்தோம். அந்த வீடியோ எடுக்காமல் போயிட்டேங்க. அங்கே ஒரு கிளுவ மரம், அப்பா எவ்வளோ, என்னோடய லைஃப்லேயேங்க நான் அவ்வளோ பெரிய கிளுவ மரத்தை பார்த்ததே கிடையாது. கிளுவ மரம் அவ்வளோ பெரிய சைஸில் முனியப்பன் கோயிலில் இருந்துச்சு, அதுவுமே புதுமையாக இருந்துச்சுங்க. மரங்கள் என்றைக்குமே நமக்கு வந்து ரசிக்கக்கூடிய ஒன்று, அவ்வளோ அருமையான, நின்ன இடத்துல வாழுதுங்க, அதுதான் பெரிய விஷயம். அடுத்தது வந்து நான் இங்கே இன்னொரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, ஏற்பாட்டாளர்கள் நார்மலாக மட்டை இந்த வாழை மட்டை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, அது கூட மக்கிறதுக்கு லேட் ஆகும். இவங்க வந்து வாழை இலை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கங்க, அதுவுமே அருமையாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே கூட வந்த ஒரு ஆண்டி வந்து சில்வர், எவர் சில்வர் டம்ளர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எந்த டிக்கெட்டில் நிறுத்தினாலும் அவங்களோட டம்ளரில் டீ வாங்கி குடிச்சிட்டு வாஷ் பண்ணி மறுபடியும் வச்சுக்கிட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப அருமையான செயல்னு சொல்லலாங்க. நம்மளும் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். அடுத்து நாங்கள் போனது உத்திரகுசமங்கை கோவில், அதோட ஷார்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 3000 ஆண்டு பழமையான ஒரு இளந்த மரம் அங்கே இருக்குது. அதுக்கடுத்தது நாங்கள் வந்தது ஆதி ஜெகநாதர் பெருமாள் ஆலயம். இந்த ஆலயத்தில் அம்பாளுக்கும் பெருமாளுக்கும் துளசியும் தாமரையும் முன்னாடியே கிடைக்குதுங்க. நாங்கள் வாங்கிட்டு உள்ளே போனோம். உள்ளே போனோம், பெரிய பிரகாரங்க, பெரிய மரம், அதனால் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா இருட்டில் தான் நாங்கள் போயிருந்தோம். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு இன்னொரு நாள் போகணுன்ற ஆசை. அந்த மரத்தை பார்க்குறப்ப வந்துருச்சு, கூசாலை எல்லாமே பார்த்தோம். நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ண ரூமுங்க, ஏற்பாட்டாளர்கள் அவ்வளோ அருமையான ரூமை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. அடுத்த நாள் காலையில் நாங்கள் வந்து 5 மணிக்கெல்லாம் கிளம்பி கோவிலுக்கு போயிட்டோம். கோவிலில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்படிகலிங்க தரிசனம், அப்புறமா ஜோதிலிங்க தரிசனம், அடுத்தது அம்பாள் தரிசனம் முடிச்சுட்டு எண்ணிக்கைக்கு போயிட்டோம். எண்ணிக்கையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கு மறுபடியும் கொடி தீர்த்தம் வரைக்கும் எல்லா தீர்த்தத்துலேயும் குளிச்சுட்டு, கொடி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் பிரகாரம் சுற்றி வந்து சுவாமி பார்த்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த நடுவில் நாங்கள் வந்து மொபைலே எடுக்கலைங்க, ஃபுல் டே நான் மொபைலே கையில் எடுக்கலை. ஸோ அதனால் அந்த வீடியோ பதிவுகள் எங்கிட்ட கிடையாது. இது நாங்கள் வண்டியில் வர்றப்போ எடுத்ததுங்க. இந்த ஏற்பாட்டை பண்ணி கொடுத்த சித்ரா மேம்க்கும் சரவணன் சாருக்கும் நன்றி நன்றி நன்றி, ரொம்ப அருமையாக இந்த ஏற்பாட்டை பண்ணி கொடுத்துருந்தாங்கங்க. முக்கியமாக எல்லாருமே இன்முகத்தோடு வந்தோம். சரவணன் சார் சொன்னதே என்னென்னா, இதுலேயும் அவசரப்படாதங்க, அமைதியாக செய்யுங்க, எல்லா காரியமும் நமக்கு வந்து நல்லதாக நடக்கும்னு சொல்லியிருந்தார். ரொம்ப அருமையான வார்த்தைகள் அது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து கொடி தீர்த்தம் ஷீல்டு அந்த ஒரு கலசமும் கூடவே வந்து பிரசாதமும் கொடுத்தாங்க எல்லாத்துக்குங்க. வந்தவங்க எல்லாத்துக்கும் ஏற்பாட்டாளர்களால் அதை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அடுத்தது நாங்கள் வந்து நைட்டு தான் நாங்கள் இது வந்துட்ருக்கோம். ஸோ இந்த டைமில் நாங்கள் பாம்பன் பாலத்தை வந்து லைட்டிங்கோடு பார்த்தோங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த காணொலி டக்குன்னு காணொலி எடுத்துகிட்டோம் நாங்கள் அதை, அந்த காணொலியும் இதோட எண்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச வரைக்கும் இந்த கோவில்கள் போயிட்டு வாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே சந்தோஷத்தோடு இன்முகத்தோடு வீடு வந்து சேர்ந்தோம். கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டில் இருக்குது அந்த இது, இதுதான் எங்களுக்கு கொடுத்த பிரசாதமும் கொடி தீர்த்தத்தோட கலசமும். இப்போ வருது அந்த காணொலி, பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.